மாவட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து அது அந்த பகுதியில் நிலைக்கிறது. இதனை தொடர்ந்து வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவை, வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் நிலை கொள்ளும். அரபிக்கடலில் இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று இரவு வலுப்பெற்று தொடர்ந்து அது ஓமன் கரையை நோக்கி நகர்ந்து செல்கிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை தொடரும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, பெரம்பலூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை டெல்டா மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், அதனை ஒட்டியுள்ள ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 16ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். மேலும் 16ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக கனமழையும், அதனையொட்டியுள்ள திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 17ஆம் தேதி வடமேற்கு மாவட்டங்கள் உள்ளடக்கிய ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடற்பகுதி, தெற்கு வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அரபிக்கடல், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதி இந்த பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மீனவர்கள். ஓகேங்களா? இப்போ அந்த சிஸ்டம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் வந்து காற்றழுத்த தாழ்ப்பகுதி உருவாகியிருக்கு. அது தொடர்ந்து வந்து வலுவான காற்றழுத்த தாழ்ப்பகுதியாக வலுப்பெறக்கூடும். மெதுவாக நடந்து இப்போ ஒரு நிலவை பார்க்கும்போது மெதுவாக நகர்ந்து வரக்கூடியது இருக்குது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி, வட தமிழகம், ஆந்திர இந்த கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும்.